அப்டமனில் ஏற்படக்கூடிய நீர்க்கோர்வைன்னு சொல்லலாம் இதை, சரிங்களா? அப்டமனில் ஏற்படக்கூடிய நீர்க்கோர்வை, இந்த நீர்க்கோர்வை வந்து டயப்ராத்துக்கு கீழே வரும் உங்களே ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் டயப்ராம் இருக்குல்ல, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலர் இந்த கோடு மாதிரி பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்து கீழே வந்து வரும். இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீர் கோடு வந்துச்சுன்னா அதை வந்து நீடில் போட்டு எடுப்பாங்க. லிவரோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்போ சரியாக ஒர்க் ஆகலையோ, அதான் லிவர் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாதப்போ அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வித்தின் த அப்டமன், அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வித்தின் த அப்டமன் சொல்லிட்டு அப்டமனை வந்து அக்யூமுலேஷன் வந்து வரும். இது தமிழில் போய் பார்த்தீங்கன்னா நீர்க்கோர்வை அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரேக்கத்தோட வாக்குகள் வந்து ஆஸ்கிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வயிற்றில் நீர் கோர்த்து கொள்வதற்கு பெயர் தான் ஆஸ்டிட்டிஸ் அப்படிங்கிறது. இது வந்து லிவர் ஃபங்க்ஷனாலிட்டி சரியாக ஒர்க் ஆகாத சமயத்தில் இந்த ஆஸ்டிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வராம். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறம்போது வயிற்றில் நீர் கோர்த்துக்கிட்டோடனேவும் சடனாக வந்து வெயிட்டு கெயின் ஆகும், ஏன்னா அப்டோமன் நீர் கோர்த்துக்கிறது இல்லை, அப்போ வயிறு வந்து பெருசாகிடும். பெருசாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கெயின் ஆகும். டிஸ்டன்டட் அப்டோமன்னா சொல்லணும், வயிற்றுலேருந்து வேர் வர மாதிரி வியர்வை வந்துகிட்டே இருக்கும். டிஃபிகல்ட் டு ப்ரீத்திங் வென் லையிங் டவுன், அதாவது எப்போ நீங்கள் வந்து படுக்கிறீங்களோ அப்போ வந்து ப்ரீத் பண்ண முடியாது, ஏன்னா அதிகமாக வந்து வயிறு வந்து பெருசாக வீங்கியிருக்கும். அப்படி வீங்கிறதுனால வந்து நீங்கள் படுத்துருக்கிறப்போ வந்து ப்ரீத் பண்ண முடியாது. டிமினிஷன் அபிலிட்டி அப்டமன் பெயின், வயிற்றில் வந்து அதிகமாக வலி இருக்கும். ஏன் வலி இருக்குன்னா ரொம்ப பெருசாக வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வீங்கியிருக்கு, வீங்கியிருக்கும்போது அந்த அழுத்தம் கொடுக்குறதுனால அப்டமனில் பெயின் இருக்கும். பிளாட்டிங் இருக்கும், நாசியா அண்ட் வாமிட்டிங், அதாவது ரொம்ப வந்து வாந்திகள் வந்து அதிகமாக இருக்கு, வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. சவுண்ட் மூலமாக பார்க்கலாம், நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், அதுக்கடுத்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். சிடி ஸ்கேன் மூலமாக உங்களுக்கு ரிப்போர்ட் நல்லா தெளிவாக இருக்கும். எம்ஆர்ஐ மூலமாக எடுத்து பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்லேயும் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்னென்ன கிருமி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பிளட் டெஸ்ட்லையும் நல்லா தெரியும். அப்புறம் லேப்ரோஸ்கோபி மூலமாகவும் பார்ப்பாங்க உங்களுக்குள்ளே இது பண்ணி, ஆன்ஜியோகிராஃபி அது மூலமாகவும் பார்க்கலாம். ஸோ இத்தனை வகையான டெஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து அல்ட்ராசவுண்டு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, லேப்ரோஸ்கோபி, ஆன்ஜியோகிராஃபி, பிளட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து வரும். அப்போ எடுத்தோடனே பிளட் டெஸ்ட்டில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வச்சு நம்ம தாராளமாக இது வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ வெளியே வந்து நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் வந்து உலகத்தில் இருக்கும், நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நீரில் போட்டு அந்த ட்ரைன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. இப்போது நீங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இந்த அப்டமன் பேரான்சிக்கிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா நாங்கள் ஹோமியோபதி மருத்துவம், அதுபோக வந்து நேச்சுரோபதி வைத்தியம், இது ரெண்டுமே வந்து கலந்து பண்ணுவோம். நேச்சுரோபதி அப்படிங்கிறது வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை, அதுதான் வந்து ஃபஸ்ட் நேச்சுரோபதி. எப்படி உணவு சாப்பிட்ணும், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து உடம்புக்கு தேவையானதை, இந்த எண்ணெய் கடவுறது, சுடுதண்ணி வெப்பம் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள் வந்து எது பண்ணணும், வகையில் கட்டுறதா, மண் போடுறதா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வரும். ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் அண்ட் அவுட்டர், அதாவது இன்னர்லேயும் உள்ளுக்குள்ள வந்து மருந்து சாப்பிட்றது, வெளியே வந்து மருந்து அப்ளை பண்ணுறது, வகுத்து மேலேயே வந்து மருந்து வந்து அப்ளை பண்ணுறது, வகுத்துலேயே அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஹோமியோபதியில் வந்து வரும். அதுபோக வந்து உணவு என்னென்ன உணவுலாம் சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி இதை வந்து சரி பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து கால அளவுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வர்றது வந்து உடனே வந்திருக்காது, அது நாளாகும், நமக்கு இதாக தெரிஞ்சிருக்கும். லிவர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க்காதனால அப்போ லிவர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அப்டமனில் கூடிய அந்த நீரை வந்து எடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யணும். ஸோ உயிர்சக்தி தான் உங்களுக்கு சரி பண்ணணும். அந்த உயிர்சக்திக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. நீங்கள் உயிர்சக்தி நீசியாக கொண்டு